ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டத்தில் இருந்த குறைபாடுகளை நீக்குவதற்காக பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று பிட் இந்தியா சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சமயத்தில் பிரிட்டனில் பிரதமராக இருந்த வில்லியம் பிட் என்பவரின் பெயர் அந்த சட்டத்திற்கு இடப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டின் கிழக்கிந்திய கம்பெனியின் சட்டம் என்றும் அது அழைக்கப்பட்டது கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு இடையில் ஒரு தெளிவான வேறுபாட்டை உருவாக்கவே இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த சட்டமானது அரசியல் விவகாரங்களில் இரட்டை கட்டுப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தியது வர்த்தக விவகாரங்களுக்காக கட்டுப்பாட்டு குழுமம் அமைக்கப்பட்டது அதேபோல இயக்குநர்கள் நீதிமன்ற குழுவும் அமைக்கப்பட்டது சிவில் ராணுவம் வருவாய் விஷயங்களில் பிரிட்டிஷ் மன்னரின் அதிகாரத்தை இந்திய மண்ணில் நிலைநிறுத்த பிட் சட்டம் இருந்தது எனினும் இந்திய மண்ணில் வர்த்தக நடவடிக்கைகளில் கிழக்கிந்திய கம்பெனி ஏகபோகமாய் இருந்து வந்தது தனது சொந்த அலுவலர்களை பணியிலிருந்து நீக்கும் உரிமையும் அதனிடம் இருந்தது சட்டம் வந்த பிறகு கிழக்கிந்திய கம்பெனியின் சொத்துக்கள் யாவும் இந்தியாவில் இருக்கும் பிரிட்டிஷ் உடைமை என்று அழைக்கப்பட்டது மேலும் இந்திய நிர்வாகத்தின் நேரடி கட்டுப்பாடு பிரிட்டிஷ் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது இத்தகைய மாறுதல்கள் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை நீடித்தன இந்திய சுதந்திர போருக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு நிர்வாக முறையில் மாற்றத்தை கொண்டு வரும் நிர்பந்தத்திற்கு உள்ளானது குஜராத்தைச் சேர்ந்த கேடா மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் பிறந்த இந்திய சுதந்திரப் போராட்ட செயல் வீரர் ரவிசங்கர் மகராஜாவையும் நாம் இன்று நினைவு கூறுவோம் ஆரிய சமாஜ தத்துவத்தின் செல்வாக்கிற்கு உட்பட்டவர் ரவிசங்கர் மகராஜ் இவர் காந்திஜி மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகியோருக்கு ஆரம்ப கால நெருங்கிய நண்பர் மேலும் தர்பார் கோபால்தாஸ் தேசாய் நர்ஹாரி பாரிக் மற்றும் மோகன்லால் பாண்டியா ஆகியோருக்கும் இவர் நண்பர் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மற்றும் முப்பதாம் ஆண்டுகளில் குஜராத்தில் தேசிய அளவிலான புரட்சிகர போராட்டங்களை ஏற்பாடு செய்த முக்கியமான ஒருவர் ரவிசங்கர் மகராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சுனவ் கிராமத்தில் ஷாலாவை உருவாக்கியவர் ரவிசங்கர் மகராஜ் அவர் தனது முன்னோர்களின் சொத்துரிமைகளை நிராகரித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர்கத் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டார் ஹைடியா வரை விதிப்பை எதிர்த்து போராட்டத்தை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பர்தோலி சத்தியாகிரக போராட்டத்திலும் பங்கு கொண்டார் பிரிட்டிஷ் அரசு அவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அவர் வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டதன் மூலம் அவருக்கென ஒரு அங்கீகாரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காந்திஜி தலைமையில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலும் அவர் பங்கு கொண்டார் ரவிசங்கர் மகராஜுக்கு பிரிட்டிஷ் அரசு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையணை வெளியேறு இயக்கத்திலும் பங்கு கொண்டார் மேலும் அகமதாபாத்தில் நடைபெற்ற வகுப்புவாத கலவரங்களின் போது அமைதியை நிலைநாட்ட பாடுபட்டார் ரவிசங்கர் மகராஜ் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு சமூக பணிகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் வினோபாவேயின் பூமிதான இயக்கத்தில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சர்வோதயா இயக்கத்தை திரட்டினார் ஆதரித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது மே ஒன்றாம் தேதி குஜராத் மாநிலத்தை ரவிசங்கர் மகராஜ் உருவாக்கினார் பின்னர் அவர் மரணமடையும் வரையில் புதிதாக குஜராத் மாநில முதல்வராகும் ஒவ்வொருவரும் பதவி பிரமாணம் எடுத்த பிறகு ரவிசங்கர் மகராஜிடம் ஆசை பெறுவது ஒரு வழக்கமாகிவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஜூலை ஒன்றாம் தேதி குஜராத்தைச் சேர்ந்த போர்ஜந்தில் அவர் மரணமடைந்தார் பொசாசான் என்ற இடத்தில் அவருக்கான ஆத்யபன் மந்திர் அவரது நினைவாக கட்டப்பட்டுள்ளது